என்ன எல்லாம் உறங்கிட்டு கிடக்கு? எங்க என்னடா வீட்டு போண்டாமா? ரெண்டு பேரும் உறங்கிட்டு இருக்கவே எழுப்புங்க. செல்லம், இவ்வளவு நேரம் செல்லம் அழுதுகிட்டு இப்பதான் உறங்கியா? கொஞ்ச நேரம் உறங்கட்டு, நம்ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போவோம். ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கலாம் காணாதா? என்னங்க இருந்தீங்களா? என்னத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குமோ? கோவப்படாம கேளு செல்லம். அவதான் நடந்ததெல்லாம் சொன்னால செல்லம், இனி பியாசையும் வண்டையும் சொல்லியிருக்கா. நம்ம இப்ப உடனே அடிச்சு பிடிச்சு கூட்டு போனோம்னா டூர்ல நடந்ததேதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. எதை பத்தியும் கேட்காத ஒரு ரெண்டு நாள் அவ்வளோக்குல ஃப்ரீயா அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கட்டு, அவன் மனசு ஃப்ரீ ஆயிரும். அவ உறங்கியது பேர் பாவம் போல இருக்கு. முதல்ல நீ நம்ம பிள்ளைய நம்பு. சரி, ரெண்டு நாள் இருப்பான். இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு இங்கே அவ தலையை திருவி போட்டுருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீ உன் வேலையை பாரு, தலையை திருவிடுவானாம். திருவதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கு. ஒரு எட்டோ ஒன்பதோ இருக்கும். சின்ன பொண்ணு வசந்தியக்காலுக்கு 40 வயசு இருக்கும் பத்துக்க. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவிய காலேஜுக்கு போவாவ. அப்படியா? 4 மணி காலேஜ்லாம் படிச்சாங்க. படிச்சாவளான்னு தெரியல சின்ன பொண்ணு, ஆனா எங்கயோ பாக்கத்துக்கிட்டு போவோம். 4 மணி அப்படியா? 40 வயசு இருக்குமா உமா சொல்லியா? நீ கண்டியோ எனக்கு 40 வயசு. நீ எக்க நான் 6 படிக்கும் போதே நீங்க காலேஜுக்கு போவியல்ல? ஆமா காலேஜுக்கு போனே. சொல்லுங்க. என்னது எங்க வீட்டுக்காரவிய வாங்குட தான போட்டிங் போறேனி வந்தாவ? யா குடையா? இல்லையா, அண்ணன் கீதாக்கா கூட போட்டிங் போறான். கீதா குடையா பாரு சின்ன பொண்ணு, கம்மல் கடைக்கு போனதுக்கு என்ன அடி அடிச்சேன் தெரியுமா? திருந்தியானா உமாக்க செல்வானே அண்ணா பரம் பாருங்க. சாவன் சீரழிவு. இவே நம்மளை கேவலப்படுத்தாம விடமாட்டான். மறக்க முடியுமா?
நீ சும்மா ஏ ஓய்னா யாரையோ கூடியா நினைச்சுடுவ பியார சொல்லி கூடு. சின்ன பொண்ணு, நான் பியார சொல்லி கூப்பிட மாட்டேன். அப்படியா? பியார சொல்லி கூட முடியா? யா சின்ன பொண்ணு, கணவரோட பியார சொல்லி கூட்டா தப்பு. அப்படியா? கணவரோட பியார சொன்னா தப்பு, ஆனா கல்லெடுத்து எரியலாம், அவன் இவனி கூடலாம், தூக்கி போட்டு சமண்டவும் செய்யலாம், அப்படிதானே? சின்ன பொண்ணு அப்ப பியார சொல்லி கூடலாம். படம் கட்டாம கூடு இழுவ. ஏ செல்வா, செல்வா உன் நீ உமா கூட்டிய பாரு. நடந்ததெல்லாம் மறந்துரு. என் பிள்ளை முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்கணும். எப்ப நீங்க என்ன எதுவும் நினைக்கலப்ப? இதுல நினைக்கிறதுக்கு என்ன மக்கா இருக்கு? அத பத்தி எனி பேசாத, வா போவோம். எம்மா சாரி. என்னமா? சரி சரி, இனி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம பாத்துக்கணும்னு. யாரையும் நம்ப கூடாது மக்கா. நம்மகிட்ட பேசும் போது நல்லா இன்னைக்கு எனக்கு பேசுவவ. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் யாரு யாரு எப்படின்னு. எம்மா ஆனா அவிய அப்படி இல்லம்மா, நிஜமாவே நல்லவியம்மா. எவிய இவ விளக்க வேண்டாம், ஒரு இடமா வேண்டாம், நேர வீட்டு போங்க. அவிய நல்ல விலம்ல, எத்தனை நாள் தேவன உனக்கு தெரியும்? நல்லா பார்த்தா ரெண்டு நாள் பார்த்திருப்பியா? அதுக்குள்ள உனக்கு அவ எப்படி தெரிஞ்சிட்டா? என்ன மக்களே, இப்ப உங்களுக்கு பிடிக்காம நான் எதையும் செய்ய மாட்டேன்ப. இனிமேல் நான் வீட்டு பேசவே மாட்டேன். ஆனா உண்மையிலேயே நல்ல விதம்ப. சரி சரி, அழாத. எது கெடுத்தாலும் நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இரு மக்களே. அப்பாவ பாரு, ஸ்டெல்லாமா இங்க பாரு மக்களே. அம்மாவா நல்லது கண்டிதான மக்கா சொல்லியா? எனக்கும் அம்மைக்கும் உங்க ரெண்டு பேரையும் விட்டா யாரு இருக்கா? நீங்க நல்லா இருக்கணும்னு நமக்களே நாங்க இவ்வளவு பேசியோம். நீ விளாட்டு பிள்ளை மக்கா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் பிள்ளை இப்படி அழுதுகிட்டு இருக்கோம், என் பிள்ளை எப்படி இருக்கும் எப்பமா? செல்வா முத்து மாரிய பேரு, என்ன நினைப்புல இருக்கானே தெரியல. அவ என்ன நினைப்புல இருப்பான்? அதான் ரோட்ல கண்ணு முன்னு தெரியாம போனானே. முத்துமாரி, ஏ முத்துமாரி பாரு எவ்வளவு பெரிய உருவம், கண்ணு முன்ன நிக்கும், கண்ணு தெரியவான் பாரு அவனுக்கு. கண்ணுதான் தெரியலன்னு பார்த்தா காதும் கேட்க மாட்டக்க, என்னத்தை அக்கம் அப்படி நினைப்பான். ஏ முத்துமாரி. என்னனே? என்ன முத்துமாரி, டூருக்கு எதுக்கு வந்தா? ஒருத்தர் கூட சேரவும் மாட்டக்கா, ஒவ்வொரு இடமா தனியா தனியா போய் நிக்கா. உன்னையே தேடியதே எங்களுக்கு பெரும் வேலையா இருக்கு.
என்னை சாரினே, நீங்க எல்லாரும் போட்டிங் பண்ணியில அதனை இதுல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஆமா நல்லா பாத்தே, நீ என்னத்த பார்த்தா? நீ வா பைன் ஃபாரஸ்ட் போவோம். என்ன அந்த சைக்கிள் பிள்ளை தானே நம்ம ஜில்ல கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு, இன்னைக்கு நைட்டு ட்ரீட் வைப்பாளா? செல்வா கேட்டியா? என்னை சொல்லுனே. சரி வைக்கலாமடே. அப்ப இன்னைக்கு நைட்டு நம்ம சைக்கிள பாத்துடலாம். கடவுளே நைட்டு எப்போ வருமோ. என்னே இப்ப மணி எத்தனே? என் 4 மணி தான் ஆவு. என்ன 4 மணி நேரம் கிடக்கு? 8 மணிக்கு பாத்துடலாம். என்ன ஏதோ புதுசா பாக்க போறது மாதிரி சொல்லுவான். சைக்கிள்ல கூட்டிட்டு போனது நம்மளுக்கு தெரியாது. நீ பாப்போம் எப்பதான் நம்ம சொல்லியான். சைக்கிள் உன்னை 8 மணிக்கு பார்க்க போறேன். இந்த 8 மணி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நேரமா ஆகுது.